கொத்தவரங்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுவும் கொத்தவரை வத்தல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரைசாவோட கம்மங்களோட சேர்த்து சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும். ஒரு கிலோ கொத்தவரங்காய் வாங்கி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஓரங்களை கட் பண்ணி ரெண்டாக நறுக்கி வச்சுக்கணும். இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக நறுக்கி வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு வேக விட்டுக்கலாம். இதில் சால்ட் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வேகட்டும். பாருங்க, 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ இதை இறக்கி வடிகட்டி வச்சுக்கலாம். வடிகட்டி தாம்பாளத்தில் கொட்டி காய வச்சிடலாம். நல்லா வெயிலில் வைக்கணும், நல்லா காயணும். பாருங்கள், இந்த மாதிரி கலகலன்னு சத்தம் வராத வரைக்கும் காய வச்சு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். தேவைப்படும் போது சூடான ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். சுவையான கொத்தவரை வத்தல் தயார். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.